ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் இந்திராணி மேத்தமேடிக்ஸ் இப்போ சாப்டர் நம்பர் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் எயிட்டில் சம் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் கொஸ்டின் என்னென்னா இஃப் ஒமிகா நாட் ஈக்குவல் டு ஒன் அதாவது ஒமிகாங்கிறது ஒன் கிடையாது இஸ் அ கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி ஆனால் ஒன்னோட பவர் ஒன் பை த்ரீயா இருக்கும் க்யூப் ரூட்னு என்ன அர்த்தம் பவர் ஒன் பை த்ரீன்னு அர்த்தம் ஒன்னோட பவர் ஒன் பை த்ரீயாக இருக்கும் ஷோ தட் அதை யூஸ் பண்ணி ரூட்ஸ் ஆஃப் தி இக்வேஷன் இசட் மைனஸ் ஒன் வியூப் பிளஸ் எயிட் ஈக்வல் டு ஜீரோ ஆர் அதாவது இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த ரூட்ஸ் எப்படி இருக்குங்கிறாங்கன்னா மைனஸ் ஒன் கமா ஒன் மைனஸ் டூ ஒமிகா கமா ஒன் மைனஸ் டூ ஒமிகா ஸ்கொயர்னு நம்ம சொல்லணும் இட் இஸ் வெல் நோன் இங்கே பவரில் த்ரீ இட் இஸ் அ க்யூபிக் ஈக்குவேஷனாக இருக்குது அப்போ பவர் த்ரீனா த்ரீ வேல்யூஸ் கிடைக்க ஈசெட்டுக்கு அதுதான் ரூட்ஸ்னு சொல்லுவோம் ஸோ அதை தான் நான் கா இதுன்னு சொல்ல போகிறோம் ஓகே ஸோ இப்போ கொடுத்துருக்குற ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா ஒமிகாங்கிறது க்யூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி ஸோ அந்த கண்டிஷனை எடுத்துக்கிறேன் எப்படின்னு எடுத்துக்கலாம் பாருங்க ஒமிகா இஸ் அ கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டினா ஃபர்ஸ்ட் லைன் ரெண்டு கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும் ஒமிகா க்யூப்போட வேல்யூ ஒன்னாக இருக்கும் அண்ட் சம் ஆஃப் த ரூட்ஸ் ஒன் பிளஸ் ஒமிகா ப்ளஸ் ஒமிகா ஸ்கொயரோட வேல்யூ ஜீரோவாக இருக்கும் இது ரெண்டுமே நான் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எப்போ க்யூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி ஆகிருக்கும் போது வேறு ஒமிகாங்கிறது என்னென்னா இது க்யூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டியில் நம்ம படிச்சிருக்கோம் மைனஸ் ஒன் பிளஸ் ஐ ரூட் த்ரீ பை டூ ஒமிகா ஸ்கொயர்ங்கிறது என்னென்னா இதே தான் ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் போடணும் மைனஸ் ஒன் மைனஸ் ஆயிரும் த்ரீ பை டூ ஓகேவா ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ண போறேன் இசெட் மைனஸ் ஒன் பார் த்ரீ பிளஸ் எயிட் ஜீரோ ஃபர்ஸ்ட் இந்த பிளஸ் எயிட்டை ரைட் சைடு கொண்டு வா மைனஸ் எயிட் ஆயிரும் இந்த மைனஸ் எயிட்டை போலார் ஃபார்முக்கு மாற்றணும் ஸோ அதை ஸ்மாலர் நம்பர் ஆக்கலாம் எயிட் இன்ட்டு மைனஸ் ஒன் எடுத்துக்கலாம் எயிட்டுங்கிறது என்னென்னா டூ க்யூப் டூ கியூப் இன்ட்டு மைனஸ் ஒன் சொல்லலாம் இப்போ எனக்கு தேவை இசெட் மைனஸ் ஒன் வேணும் அப்போ பவர் நான் என்ன பண்ணிக்கிறேன் டெனாமினேட்டர் த்ரீ ஸோ பவரை ஒன்னொன்னே த்ரீயால் டிவைட் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம் அப்போ தான் இசட் மைனஸ் ஒன் வரும் பவர்ல த்ரீ பை த்ரீ கேன்சல் ஆயிரும் ஈக்குவல்ஸு டூ பவரில் த்ரீ இருக்குது த்ரீயால் கேன்சல் பண்ணும்போது ஒன் பை த்ரீ தட் இஸ் கால் டினாமினேட்டர் த்ரீ இல்லையா டூ பவர் த்ரீ பவர் ஒன் பை த்ரீ ஓகே த்ரீயால் டிவைட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி மைனஸ் ஒன்னோட பவர்லையும் த்ரீயால டிவைட் பண்ணு தட் இஸ் ஒன் பை த்ரீ இப்போ இந்த த்ரீ த்ரீ கேன்சல் ஆயிடுச்சுன்னா டூ மட்டும்தான் உனக்கு கிடைக்கும் இங்கே மட்டும் மைனஸ் ஒன்னோட பவரில் ஒன் பை த்ரீன்னு கிடைக்கும் ஓகேவா அப்போ இசட் மைனஸ் ஒன் இஸ் டூ இன்ட்டு இப்போ இதை போலார் ஃபார்முக்கு மாற்றுங்க மாத்தலாம் எதையே மைனஸ் ஒன்னு போலார் ஃபார்முக்கு மாற்றுனீங்கன்னா காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை பவரில் ஒன் பை த்ரீ வந்துடும் அடுத்து என்ன பண்ணணும் இந்த ஆர்குமெண்ட் பை கூட டூ கே பை ஆட் பண்ணணும் அப்போ டூ இன்ட்டு காஸ் ஆஃப் டூ கே பை ப்ளஸ் பை ப்ளஸ் ஐ சைன் டூ கே பை ப்ளஸ் பை அதனோட பவர் பாருங்கள் ஒன் பை த்ரீ இருக்குது அந்த பவர் அப்படியே வந்துடும் இப்போ இந்த பவர் ஒன் பை த்ரீயே உள்ள ஆர்க்கியூமெண்ட்டோடு மல்டிப்ளை பண்ணிக்குவோம் இதுக்கு பேர் என்ன டிமை விஸ்தீரமாக அப்ளை பண்ணுறோம்னு அர்த்தம் அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வரும் டூ இன்ட்டு காஸ் என்னாகும் ஒன் பை த்ரீ இன்ட்டு இந்த ஒன் பை த்ரீ இது கூட மல்டிப்ளை ஆகி ஒன் பை த்ரீ இன்ட்டு டூ கே பை ப்ளஸ் பை ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் ஆஃப் அதே தான் ஒன் பை த்ரீ டூ கே பை ப்ளஸ் பை ஆகும் பாருங்கள் அதுதான் அடுத்த ஸ்டெப் இது எல்லாத்துக்கு முன்னாடி செட் மைனஸ் ஒன் இருக்குது அதை மறந்துடாதீங்க இந்த இடத்துல கேவோட வேலையை நான் சொல்லிக்கிறேன் பவரில் த்ரீ இருந்துச்சுன்னா

cos கா சிக்ஸ்டியோட வேல்யூ ஒன் பை டூ ப்ளஸ் 2 ரூட் த்ரீ பை டூ இப்போது இதனோட இதனோட வேல்யூ தான் டூஇன்ட்டு பாருங்க ஒன் பை டூ ப்ளஸ் இருக்குது இங்கேயே ப்ளஸ் ஹை ரூட் த்ரீ பை டூ ஆக்சுவலாக ஒமிகா ஸ்கொயருங்கிறது என்னென்னா ரெண்டுமே மைனஸ் வரணும் அப்போ ரெண்டுமே ப்ளஸ் வரணும்னா எனக்கு மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் தான் வரும் ஸோ இது ஒமிகா ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் வந்துச்சுக்கு ப்ளஸ் எல்லா பக்கம் மைனஸாக மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா மைனஸ் ஒமிகா ஸ்கொயரோட வேல்யூ தான் ப்ளஸ் ப்ளஸ் பாருங்க ரெண்டுமே பிளஸ் வருது அதனால் இதுக்கு பேர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் அப்போ இதனோட ஆன்சர் மைனஸ் டூ ஒமேகா ஸ்கொயர் இதனோட லெஃப்ட் சைடு இசெட் மைனஸ் ஒன் எனக்கு இசெட் வேணும்னா இந்த மைனஸ் ஒன் ரைட்டுக்கு வரும்போது பிளஸ் ஒன் ஆயிரும் இங்கே இருக்கிற மைனஸ் டூ ஒமேகா ஸ்கொயருங்கிறது இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா ஒன் மைனஸ் டூ ஒமேகா ஸ்கொயர் இதுதான் நம்மளோட இசெட் வேல்யூ ஓகேவா இப்போ பாருங்க கேக்கு ஒன் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் கேக் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது வந்து இசட் மைனஸ் ஒன் ஆகும் ஈக்குவல் டு இங்கே கேக் ஒன் போட்டிங்கன்னா டூ இன்ட்டு பை

இங்கே கேக்கு <yapicaps> 2 போடுங்க 2 இன்ட்டு டூ ஃபோர் pi, ஃபோர் பை ப்ளஸ் pi என்னாகும்னா ஃபைவ் pi ஆகும் ஃபைவ் pi பை த்ரீ வரும் அப்போ 2 <yapicaps> 5 by 3 plus cos ஃபைவ் pi பை த்ரீ ப்ளஸ் i இன்ட்டு காஸ் அதே தான் கிடைக்கும் ஐ இன்ட்டு காஸ் பை ஃபைவ் பை பை த்ரீ ஓகேவா இப்போ நான் என்ன பண்ண போகிற இம்பிளிஃபை பண்ணணும் டூ இன்ட்டு காசாக பாருங்கள் த்ரீங்கிறது சிக்ஸுக்கு ஃபைவ் இருக்குது அப்போ த்ரீ இன்ட்டு 2 பிகம் 6 ஆயிரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் டூ பை கம்ப்ளீட்டாக போட்டுட்டு மைனஸ் ஒரு பை பை த்ரீ எடுத்துக்கிறேன் ஸோ இது எல்சிஎம் எடுத்துப்பார் டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸ் பை சிக்ஸ் பை மைனஸ் பை இஸ் ஃபைவ் பை பை த்ரீ ஆகும் ஓகேவா அப்போ இதோட ஆன்சர் என்னென்னா டூ காசு ஆஃப் டூ பை மைனஸ் பை பை த்ரீ ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் ஆஃப் இதையே மறுபடியும் டூ பை மைனஸ் பை பை த்ரீன்னு சொல்லலாம் இப்போ எகைன் பாருங்கள் டூ பையை பொறுத்தளவுக்கு த்ரீ சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி பற்றி நான் சொல்லணும்னா இங்கே ஜீரோ இருக்குது ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேஷன் கொடுக்குறீங்க இங்கே வந்து நிற்கிற இடம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரியும் ஜீரோவும் ஒரே பிளேஸ் தான் அப்போ எடுத்துக்கிற வேல்யூ சேமாக தான் எடுத்துக்கோ அப்போ டூ பையன் இங்கே ஜீரோன்னு நான் கன்சிடர் பண்ணால் தப்பு கிடையாது அப்போ டூ காஸ் ஆஃப் ஜீரோ மைனஸ் ஃபைவ் பை த்ரீ தட் இஸ் மைனஸ் பை பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் இது மைனஸ் ஃபைவ் பை த்ரீ இது ஜீரோ ஆயிடும் ஓகே இதுதான் உனக்கு கிடச்சிருக்கிற வேல்யூ தட் இஸ் டூ இன்ட்டு காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் காஸ் தீட்டா இது சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் மைனஸ் இப்போ மைனஸ் ஐ சைன் ஃபைவ் பை த்ரீ ஃபைங்கிறது ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி பை த்ரீ இஸ் சிக்ஸ்டி காஸ் சிக்ஸ்டி இஸ் ஒன் பை டூ இது மைனஸ் ஐ சைன் சிக்ஸ்டி இஸ் ரூட் த்ரீ பை டூ தட் இஸ் டூ இன்ட்டு இதனோட ஆன்சரும் பார்த்துட்டிங்கன்னா மைனஸ் ஒமிகா ஏன்னா பாருங்கள் ஒமிகாவோட வேல்யூ என்ன எடுத்துருக்குறேன்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பிளேஸில் மைனஸ் இருக்கணும் அடுத்த பிளேஸில் ப்ளஸ் இருக்கணும் இது ஒமிகா அப்போ மைனஸ் ஒமேகான்னு என்ன ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் ப்ளஸ் இருக்குது அடுத்த பிளேஸில் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இங்கே இருக்கிறது என்ன ப்ளஸ் இருக்குது அப்புறம் மைனஸ் இருக்குது அதனால இதனோட ஆன்சர் டூ இன்ட்டு மைனஸ் ஒமேகா டூ இன்ட்டு மைனஸ் ஒமேகா இஸ் மைனஸ் டூ ஒமேகா ஸோ இசெட்டோட வேல்யூ இது வந்து என்னென்னா இசெட் மைனஸ் ஒன்னோட வேல்யூ இசெட்டோட வேல்யூனா மைனஸ் ஒன் இந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஒன் ஆயிரும் அப்போ ஒன் மைனஸ் டூ ஒமேகா வரைக்கும் கரெக்டாக இந்த மைனஸ் ஒன் வந்து ரைட்டுக்கு வரும்போது ப்ளஸ் ஒன் ஆயிரும் அப்போ இது கூட ப்ளஸ் ஒன் செய்கிறது தட் இஸ் ஒன் மைனஸ் டூ ஒமேகா என் ரூட்ஸ் ஆர் என்ன ஒரு ஒரு ரூட் ஒரு ரூட் என்ன ஃபஸ்ட் ரூட்டு இங்கே எழுதியிருக்கிற பாருங்கள் ஃபர்ஸ்ட் ரூட் இது தான் ஃபர்ஸ்ட் ரூட் ஒன் மைனஸ் டூ ஒமேகா ஸ்கொயர் செகண்ட் ரூட் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் மைனஸ் ஒன் தேர்ட் ரூட் ஒன் மைனஸ் டூ ஒமேகா தட்ஸ் ஆல்